பீட்டில்ஜூஸ் ஸ்டார், இதை தமிழில் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட 600 ஒளியாண்டுகள் வந்து தூரத்தில் இருக்குது நம்ம பூமியிலேருந்து. இது வந்து தன்னோட சூப்பர்னோவா நிலையை வந்து அடைஞ்சிருச்சின்னு வந்து நாசா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சூப்பர்னோவான்னா இது தன்னோட, சப்போஸ் அது இறுதி கட்டத்தை அடைஞ்சிருந்தாலும் அது வெடிச்சு செதறின அந்த ஒளியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூமிக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் ஆகும். அப்போ ஏற்கனவே அது வெடிச்சிருந்தா நம்ம பூமியை வந்தடைய கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் காட்டுற ஒளி வந்து கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அது என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்கள் ஆகும். இப்படிப்பட்ட இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீட்டில்ஜூஸ்ங்கிறது வந்து எங்கே இருக்குது அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்ப்போம். இதை முதல் முதல்ல வந்து சர் ஜான் ஹர்ஷல் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு யூரோப்பியன் ஆஸ்ட்ரோனர். இவர் வந்து ஒராயன் கான்ஸ்டலேஷன்ஸில் வந்து பிரைட்டாக இருக்கிற நட்சத்திரங்களை வந்து கணக்கெடுத்தார். ஒராயன் கான்ஸ்டலேஷன்னா வந்து வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தெரியும், அந்த நட்சத்திரங்கள் தான் வந்து ஒராயன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒராயனில் வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் வந்து ரெட்டிஷாக தெரிஞ்சிருக்கு. அந்த நட்சத்திரம் தான் வந்து திருவாதிரைன்னு சொல்லப்படுற பீட்டில்ஜூஸ் நட்சத்திரம். எல்லா நட்சத்திரத்தையும் வந்து அவரு வருஷ கணக்கில் வந்து ரீசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதில் இந்த திருவாதிரைங்கிற பீட்டில்ஜூஸ் நட்சத்திரம் வந்து வருடத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒளியை வந்து டிம் பண்ணியும் அதே சமயம் அதிக பிரைட்னஸாகவும் கொண்டு வரதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பற்றி தன்னோட நோட்ஸ்லேயும் வந்து 1836 வந்து எழுதி வைக்கிறாரு. 1836க்கு அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக 2019 வந்து இந்த பீட்டில்ஜூஸ் நட்சத்திரம் வந்து ஒரு வருஷம் டிம் ஆகிறதையும் ஒரு வருஷம் வந்து பிரைட்டாக தெரியறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சீக்கிரமாக ஒரு சூப்பர்னோவாக மாறப்போகுது, இது சீக்கிரம் தன்னை ஒரு ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டாக வந்து மாற்றப்போகுது அப்படிங்கிறத பற்றி நாசா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒராயன் கான்ஸ்டலேஷன்லேயே நல்ல பிரைட்டான நட்சத்திரம்னா அது இந்த பீட்டில்ஜூஸ் திருவாதிரை நட்சத்திரம் தான். இதோட விட்டம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக. எப்படின்னா நம்ம சூரியனுக்கு வந்து 140,000 கிலோமீட்டர் தான் வந்து அதோட விட்டமாக, ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 130 கோடி கிலோமீட்டர் வந்து விட்டமாக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதோட மாஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சூரியனை விடவே 12 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம சூரியனை விடவே கிட்டத்தட்ட 1000 மடங்கு வந்து பிரகாசமான வெளிச்சத்தை வந்து இதால் வெளிப்படுத்த முடியுமா. இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்குற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து நம்மளோட சூரியனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டாரை வந்து நம்ம நடுவில் தூக்கி வச்சோம்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ட் கிட்ட வரைக்கும் வருமா இந்த ஸ்டார். அப்படின்னா நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இது பெரிய நட்சத்திரமாக இருக்கும்னு. இந்த ஸ்டார் சூரியன் வகைகள்லேயே வந்து நிறையா ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. இப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், இதுலேயும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். எல்லா கேலக்ஸிலையும் வந்து ஒரு நெபுலா க்ரஸ்ட்டு வந்து இருக்கும். அந்த க்ரஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிறைய துகள்கள் எல்லாம் வந்து ஒரு கிராவிட்டி நோக்கி வந்து இழுக்கப்படும். அங்கே இருக்க க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு கிராவிட்டியால் புல் பண்ணப்படும். அப்படியே அந்த க்ளவுடை நோக்கி எல்லா கேஸஸும் வந்து இழுக்க இழுக்க அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ், அதாவது 1 கோடி டிகிரி செல்சியஸை தொடும்போது அது வந்து ஒரு ஸ்டாராக வந்து உருவாகுது அந்த இடத்துல. அப்படி உருவாகிறது தான் நம்ம சூரியனும் சரி, இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டாரும் சரி, மற்ற ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து உருவாகிறதா வந்து நாசா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸும் பார்த்துட்டிங்கன்னா வந்து உருவாகும் போது நார்மலாக உருவாகிறதும், சிலது வந்து ரொம்ப சின்னதாக உருவாகிறதும், சில ஸ்டார்ஸ் வந்து இந்த பீட்டில்ஜூஸ் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகிறதும் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட சூரியன் வந்து நார்மலான ஒரு ஸ்டார் தான், அதனால் எந்த பயமும் கிடையாது. அதோடய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 1000 கோடி ஆண்டுகள். 1000 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து இது ஒரு சூப்பர் ஜெயிண்ட்டாக மாறும். ஆனால் இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டார் வந்து பிறக்கும்போதே ஒரு ஜெயிண்ட்டாக பிறந்தனால அதோட ஆயுட்காலத்தை வந்து அதனால் தக்க வச்சுக்க முடியாது. ஸ்டார்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நார்மல் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்மல் ஸ்டார்ஸ்னு இருக்குது, அப்புறம் மேசிவ் ஸ்டார்ஸ்னு இருக்குது. இந்த நார்மல் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஸ்டாராக உருவாகி அதுக்கப்புறம் எல்லோ டார்ஃப் ஆகி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ரெட் ஜெயிண்ட்டாக மாதிரி கடைசியாக வந்து ஒயிட் டார்ஃபாக மாதிரி தன்னோட காலத்தை வந்து முடிக்குது. இதே வந்து ஒரு மேசிவ் ஸ்டார் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாராக உருவாகி அதாவது மேசிவ் ஸ்டாராக உருவாகி அதுக்கப்புறம் ரெட் டார்ஃபாக மாதிரி கடைசியாக வந்து ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டாக மாதிரி கடைசியில் வந்து ஒரு நெபுலா க்ளவுடாக இல்லாட்டி ஒரு பிளாக் ஹோலாக வந்து அது வந்து உருவெடுக்குது. இப்படி இரண்டு வகையான ஸ்டார்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது.
2019 வந்து இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டாரோட பிரைட்னஸ் வந்து டிம் ஆகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளியையும் தன்னோட பிரைட்னஸையும் தன்னோட எனர்ஜியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணமே இதோட மாஸ் தானா. இதோட நிறைய அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு எனர்ஜி வந்து அதிக அளவில் தேவை. அதனால் ரொம்பவும் வந்து தன்னோட நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துது. அதன் காரணமாகவே தன்னோட எனர்ஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டார் வந்து இழந்துக்கிட்டு வருது. இந்த ஸ்டார் உருவாகி எத்தனை வருஷங்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. இந்த பீட்டில்ஜூஸ் ஸ்டார் வந்து உருவாகி கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வருஷம் தான் இருக்குது. அதாவது இதுக்கு காரணமே வந்து இதோட மாஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது உருவாகும் போதே மேசிவான ஸ்டாராக உருவானதுனால இதோட எனர்ஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருச்சு. இது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆற்றலில் வந்து அதிக அளவில் இழக்கிறதுனால இதோட ஆயுட்காலம் வந்து சீக்கிரமே முடிக்குது. சப்போஸ் 1500களே வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து வெடித்து சிதறியிருந்தால் நேரம் 21st century வந்து இதோட அந்த சூப்பர்னோவை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சூப்பர்னோவை பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. தோராயமாக சொல்லணும்னா 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒரு சூப்பர்னோவா நிலையை வந்து எட்டுமா. அப்படி நம்மளால் திருவதிரை நட்சத்திரத்தோட ஒரு சூப்பர்னோவா நம்மளால் பார்க்க முடிஞ்சதுன்னா நம்மளோட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.